ஹாய் எல்லாருக்கும், நான் ஃபாதிலா ஜெய்னப், ஜால் நீட் அகாடமியில் நீட் 2023 ஆஸ்பிரண்ட். நான் இங்கே வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம நீட் ஆஸ்பிரண்ட்ஸாக தான் இருப்போம். இப்போ கொஞ்சம் ஹெக்டிக்கான டைமாகவே போயிட்டுருக்கோம். ஸோ எதை பற்றியும் டென்ஷன் ஆகாமல் நம்ம ஜாலியாக பாசிட்டிவாக இருப்போம், சூப்பராக போய் நீட் எக்ஸாம் எழுதுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம 11th ஸ்டாண்டர்டில் கெமிக்கல் பாண்டிங்னு ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ அந்த சாப்டர்லேருந்து பாண்ட் ஆர்டர் எப்படி ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாண்ட் ஆர்டர்னால் என்ன? பாண்ட் ஆர்டர்னால் த நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் பிட்வீன் டூ ஆட்டம்ஸ் இன் அ மாலிக்யூல். ஒரு மாலிக்யூலுக்குள்ளே இருக்கிற ரெண்டு ஆட்டம்க்கு நடுவில் எத்தனை பாண்ட் இருக்குது அப்படின்றது தான் பாண்ட் ஆர்டர். ஸோ இப்போ ஜென்ரலாக O2 எடுக்கிறோம், F2 எடுக்கிறோம், அப்புறமா N2 எடுக்கிறோம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஸ்பீஷீஸ் தான். ஃபஸ்ட்டு O2ல டபுள் பாண்ட் O இருக்குது, F2 சிங்கிள் பாண்டால் கனெக்ட் ஆகிருக்கும், N2 ட்ரிப்புள் பாண்டால் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ பாண்ட் ஆர்டர்னால் என்னென்ன இதுக்கு முன்னாடி சொன்னதை வச்சு, இங்கே ஆக்சிஜன் ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு இடையில ரெண்டு பாண்ட் இருக்குது. ஸோ இதோட பாண்ட் ஆர்டர் வந்து 2. F2ல ஒரே ஒரு பாண்ட் இருக்குது, ஸோ 1. N2ல மூணு பாண்ட் இருக்குது, ஸோ 3. இப்போ O2 2- இல்லைனா O2 2+ இல்லை N2 2-, N2 2+ இந்த மாதிரி இருக்கிற ஸ்பீஷீஸ்க்கு எல்லாமே பாண்ட் ஆர்டர் வந்து எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். ஒரு மாலிக்யூலோட மேக்ஸிமம் பாண்ட் ஆர்டர் வந்து 3 மட்டும்தான் இருக்க முடியும், அதுக்கு மேலே இருக்கவே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல வந்து நம்பர் 14 போடுறேன். 14க்கு அடுத்து என்ன வரும்? 15, அப்புறம் 16, 17, 18. அப்புறம் இந்த இடத்துல 14க்கு முன்னாடி 13, 12, 11, 10. ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக நம்ம ஏதாச்சும் ஒரு பேர் வச்சுக்கலாம் அந்த ட்ரையாங்கிளுக்கு, ஈஸியாக பாண்ட் ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் பாண்ட் ஆர்டர் 3 எக்ஸீட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துலேருந்து இங்கே 0.5 கம்மி பண்ணிகிட்டே வரணும், இந்த சைடு 0.5 கம்மி பண்ணிகிட்டே வரணும். ஸோ 3லேருந்து ஒரு 0.5- பண்ணால் 2.5, 2, 1.5, 1. அதே மாதிரி இந்த சைடு எழுதிக்கலாம், 2.5, 2, 1.5, 1. இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் மூலமாக பாண்ட் ஆர்டர் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன், 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. ஸோ இத்தனை எலக்ட்ரான்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 14 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பாண்ட் ஆர்டர் 3, 13 and 15 இருந்துச்சுன்னா 2.5, 12 and 16 இருந்துச்சுன்னா 2. அதே மாதிரி அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வச்சு இதுவும் கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறத வச்சு மேக்னெட்டிக் நேச்சரையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம கிடச்சிச்சு அப்படின்னா அது டயாமேக்னெட்டிக், ஆட் எலக்ட்ரான்ஸ் கிடச்சிச்சின்னா பேராமேக்னெட்டிக். இதில் ஒரு ரெண்டு எக்ஸெப்ஷன்ஸ் மட்டும் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு நம்பர் 16 நம்பர் 10 கிடச்சிச்சு அப்படின்னா இது ரெண்டுமே பேராமேக்னெட்டிக்காக இன்க்ளூட் ஆயிரும், எக்ஸெப்ட் இந்த ரெண்டு நம்பர், மற்ற எல்லா ஈவன் நம்பர்ஸும் டயாமேக்னெட்டிக். 10 and 16 வந்துச்சுன்னா மட்டும் இட் இஸ் பேராமேக்னெட்டிக். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் O2 2-. ஸோ ஃபஸ்ட்டு O2ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 16 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ 16 எலக்ட்ரான்ஸ்னால் பாண்ட் ஆர்டர் 2. ஸோ இப்போ O2 2-னா 16லேருந்து ரெண்டு எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிருக்கு. ஸோ 16+2 18. அப்போ 18 இருங்க பாண்ட் ஆர்டர் 1. ஸோ அப்போ O2 2- பாண்ட் ஆர்டர் வந்து 1. நெக்ஸ்ட்டு N2 2+ எடுக்கிறோம். ஸோ N2 நார்மலாக N2ல ஒரு எண்ணுக்கு 7, ஸோ ரெண்டு எண், 7 2 14. ஸோ 14 எலக்ட்ரான்ஸ், அதில் ரெண்டு எலக்ட்ரான் 2+ தான் என்ன அர்த்தம், ரெண்டு எலக்ட்ரான் வெளியே போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ -2 விச் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ இந்த ட்ரையாங்கிள் படி 12னா பாண்ட் ஆர்டர் 2. ஸோ N2 2+ பாண்ட் ஆர்டர் 2. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது படி இது 18, இது 12. ஸோ 18, 12 ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஈவன் நம்பர்ஸ்னால் நான் சொல்லி தந்த மாதிரி என்னது, டயாமேக்னெட்டிக் நேச்சர். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம், N2 2-. ஸோ N2 2-ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு N2ல 14, ஸோ 2-, ஸோ ரெண்டு எலக்ட்ரான் ஆட் ஆயிருக்கு, ஸோ 2+2. ஸோ 14+2 16. ஸோ 16 இந்த இடத்துல பார்த்தோன்னா இங்கே இருக்குது. ஸோ இதோட பாண்ட் ஆர்டர் வந்து 2.
அப்புறம் மேக்னெட்டிக் நேச்சர் நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம்? இட் இஸ் இஸ் ஈவன் நம்பர். அப்போ எல்லாரும் என்ன நினைப்போம்? ஈவன் நம்பர், ஸோ இட் இஸ் ஜாயம் மேக்னெட்டிக்னு நினைப்போம். ஆனால் நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம், 16-10 வந்தால் மட்டும் எக்ஸெப்ஷன் கேஸ். ஸோ 16 இந்த இடத்துல பேரா மேக்னெட்டிக். ஸோ எல்லாருக்கும் இந்த நீட் 2023க்கு ஆல் த பெஸ்ட். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.